உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான். எப்போ தீபாவளி கிங், இங்க கலெக்ஷன்ஸ் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. அமர்பு சாத்திரிய தொட்டு பார்க்க முடியுமோ, கட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் கட்சிக்காரங்க சொல்றாங்க. இவ்வளோ இவ்வளோ ஏதாவதுப்பா இவ்வளோ பில்டப்பா பேசிட்டு எங்களெல்லாம் கொண்டு போய் அந்த இடத்த வந்து நிக்க வச்சுட்டு இவன் பாட்டுக்கு ஓடிட்டான்ப்பா. திமுக அரசு நினைச்சாலும் பாஜக விரும்பல வெளியில வரத. ஆமாண்ணே ஆமாண்ணே, மூணு மாசம் உள்ளே கிடக்கட்டும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு அப்படின்னு பக்கத்துல இருந்தவங்க சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? வேற யாரு? திருச்சி சூர்யா தானே, அண்ணாமலை, ரெட்டி சூர்யா, இவங்க மூணு பேருமே ஒரே குட்டையில் ஒருனா மட்டை தான். சூர்யாவுக்கும் ரெட்டிக்கும் ஆகாது. டிவிகளுக்கு சென்டரில் ரெண்டு பேர் வருவாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் வருது. ஏ அண்ணனோட இந்த கை எனக்குடா, ஏ அண்ணனோட இந்த கை எனக்குடா, ஏ அண்ணன் உன்னை கேட்காம இந்த கையை கொடுத்துருவானா, ஏ அப்படி வரும்ல ஒரு விஷயம். அந்த விஷயத்தை வந்து நீங்கள் இந்த பக்கம் ரெட்டி இந்த பக்கம் சூர்யா வச்சு பாருங்க. சூர்யா அதிமுக போகிறதுக்காக தான் மூணு நாலு மாதம் பொறுமையாக இருக்கு. எடப்பாடி தயாராக இருந்தாரா? கூட இருக்கக்கூடிய தங்கமணி வேலுமணிலாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்க. எடப்பாடி கடைசி கட்டத்தில் இவனை மட்டும் சேர்க்க முடியாது. சூர்யா சொல்கிறான், அதெல்லாம் தெரியாது, நீங்கள் நீங்கள் நினச்சா சேர்க்கலாம் அப்படிங்கிறான். நான் நினச்சா எப்படா சேர்க்க முடியும், நீ பண்ணி வச்ச வேலை அந்த மாதிரி ஆடா அப்படிங்கிறப்ப பார்த்துக்கோங்க. எங்கே கேமரா வைக்கணும், யார் மூலியமாக பண்ணணும்னு நீங்கள் பேசின அது சம்மந்தமான ஆடியோ வீடியான்ட்டு இருக்கு. இருக்கா என்னன்னு தெரியாது. சூர்யா கிட்ட கன்ஃபார்மாக இருக்கு. உண்மைதான் அது, உண்மைதான். அண்ணாமலை கிட்ட படம் போட்டு காமிச்சிருக்கான். அதை ஒன்று படம் பார்த்தீங்களா? அதில் அடிவேலுக்கு ஒன்று வந்து நான் ஜிகர்தண்டா தூதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து நான் கலந்து கொடுத்து போட்டில் சுத்த விடுவாங்க. இப்போ அடிவேல் வாயால் குத்திடுவேன் கிண்டிடுவேன்னு சொல்லிட்டு கடைசியாக அடிவேலுக்கு படம் போட்டு காட்டுவாங்க. அப்போ அவன் கேட்பான், எங்கடா நீ தானே கூட வந்த, உங்களுக்கு கூட ஸ்பெஷல் ஜூம் வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சூர்யா வந்து அண்ணாமலையிட படம் போட்டு காட்டுறான். இங்கே பாரு என்ன பேசியிருக்க பாரு, என்ன பண்ணியிருக்க பாரு. இந்த வார்த்தை உண்மை. நான் தற்கொலை பண்ணிக்கிறதும் பண்ணிக்காமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. யார் அண்ணாமலை சொல்கிறார்? ரெட்டியும் அண்ணாமலையும் சேர்ந்து என்னென்னலாம் செஞ்சோம்னு சொல்லி ரெட்டி வந்து வெளியே பேச ஆரம்பித்தானா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் திரு சத்ய பிரபு அவர்கள். வணக்கம். அண்ணே வணக்கம். அண்ணாமலை வசூல் யாத்திரை பண்ணுறாருன்னு எல்லோரும் குற்றம் சுமத்துனாங்க. இப்போ வந்து ஜோதிமணியும் அதே குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. அவருடைய கரூரில் ஒரு பாத யாத்திரை வந்து யாத்திரை வந்து தோல்வி. ரெண்டாவது, மாதத்துக்கு 60 லட்சம் ரூபா வசூல் பண்ணுறாங்க, ஏதாவது பதவியிலேருந்து வசூல் பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அவங்க மேலே புகார் வரும், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு கவுன்சிலராக கூட இல்லாத அவரை சில தோர்ந்த ஒருத்தர் இவ்வளோ ரூபா வசூல் பண்ணுறாரு அப்படிலாம் ஜோதிமணி போட்டு கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. மாதம் 60 லட்சம் அது 60 லட்சங்கிறதுலாம் கம்மிண்ணே. அந்த அதாவதுண்ணே இவங்க இருக்காங்களேண்ணா மணல் மாஃபியா இருக்காங்களே புதுக்கோட்டை சைடு, அவங்கக்கிட்ட இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 120 கோடி ரூபா பணம் வந்துன்னு பாஜக ஹெட் ஆஃபீஸ் மட்டும் வந்திருக்குண்ணே. அப்படி அவ்வளோ, அதாவது இவங்க அங்கே வந்து 300 கோடி ரூபா பணம் வாங்கினதுனால தான் அங்கே வந்து ஈடி ரைடு போனப்போ ஜோதிக்குமார்னு ஒருத்தனுடைய பேர் வந்துன்னு சிக்க வைக்கப்படுது. அவங்ககிட்ட தான் எல்லா பணமுமே வந்துன்னு போன மாதிரியான கணக்கெல்லாம் வந்து இவங்களோட கைக்கு கிடைக்குது. கடைசியாக அவங்க அங்கே தொட்டு இங்கே தொட்டு அங்கே தொட்டு இங்கே வந்தால் ஜோதிக்குமார் யார் அப்படின்னா, பிஜேபி ஹெட் ஆஃபீஸான கமலாலயத்தில் வந்துன்னு கிட்டத்தட்ட வந்துன்னு 18 வருஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள். இன்னும் சொல்ல போனால் கேசவ விநாயகத்தினுடைய பிஎன் கூட வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து டிநகரில் தான் வந்து ஜோதிக்குமாரோடைய ஃப்ளாட்டும் இருக்குது. அங்கே வந்து இவங்கனை இது அங்கே வந்து இதாக அமலாக்கத்துறை போகிறாங்க, விசாரணைக்கு போகிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு வலி வர அளவுக்கு நடந்துச்சு, ரைடு நடந்துச்சு. ஆனால் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காஃபி, ஃபில்டர் காஃபி போட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வந்தேன். இடி இடி இவங்க அங்கே போகிறாங்க. ஜோதிக்குமார் அங்கேருந்து கேசவ விநாயகத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு. கேசவ விநாயகம் அதாவது நான் கேசவ விநாயகம் அண்ணாமலையும் சேர்ந்து பிஎல் சந்தோஷுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. பிஎல் சந்தோஷ் வந்து அங்கேருந்து கால் பண்ணி இதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சேர்ந்த இடி அதிகாரிகிட்ட வந்து, எப்பா ரொம்பலாம் வேலை பார்க்க வேணாம், முதல்ல வாங்க கிளம்புங்க, நம்ம இடம் தான் அது அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் அவங்க அங்கேருந்து வெளியே வராங்க. ஒன்று. அடுத்தது, இடி டிபார்ட்மெண்ட் வந்து ரைடுன்னு போனால் எவனாவது உள்ள உட்காந்து காஃபி சாப்பிட்டு நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை. உடனே அங்கே என்ன பண்ணுறாங்க, கட்சிக்காரன் ஒருத்தங்க போகிறாங்க, வெறும் ஒரு 5 பேர் தான் அங்கே போகிறானுங்க, கட்சிக்காரனுங்க போகிறானுங்க. தென் சென்னையினுடைய மாவட்ட தலைவரை கேசவ விநாயகன் அந்த வீட்டுக்கு அனுப்புகிறாரு. ஒன்றும் இல்லை, இதே நீங்கள் இங்கே நீங்கள் பார்த்துக்கோங்களேன். செந்தில் பாலாஜி வீட்டில் வந்து ரெடி நடக்கும் பொழுது திமுக காரங்களை யாரையாவது வந்து உள்ள விட்டாங்க, திமுக காரங்க இல்லை அவருடைய இதுன்னு சொந்தக்காரங்க, வக்கீலுங்க, இன்னும் சொல்ல போனான்னா குடும்பத்தை சேர்ந்தவங்க, ரத்த பந்தவங்க யாருமே உள்ள விடலை. இவனுங்க பாஜகவோட மாவட்ட தலைவர் தான் உள்ளே போகிறானுங்க. அங்கே வந்து உள்ளே போகிறானுங்க. உள்ளே போனதுமே வந்து என்னென்னு கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த சொல்கிறாங்க, சரி சொல்லிட்டு உள்ளே விடுறானுங்க. எல்லோரும் சேர்ந்து உக்காஞ்சி தான் காஃபி சாப்பிட்றானுங்க. இதில் வந்து நான் இதில் இப்போ நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு வச்சுக்கோங்களேன்.
பின்ன அதாவது இவங்க அந்த ரைடு முடிச்சு வெளியே வர்றாங்க. இது இப்போ இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா இவங்க மீடியா நண்பர்கள்லாம் அங்கே போகிறாங்க. அங்கே போய் என்ன சார் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொன்ன பதில் தான் வந்து இருக்கிறதுல அல்டிமேட்டான ஒரு பதில். என்னென்னா நாங்கள் வந்து அட்ரஸ் மாற்றி வந்துட்டோம். அண்ணே ஒரு இன்கம் டேக்ஸ் ஐடி சிபிஐ ஐடி இது ஒரு சாதாரண வந்து இது நம்ம ஸ்டேட்டை சேர்ந்தால் இல்லை இவங்க இருக்காங்கல்ல விஜிலன்ஸோட வந்து ரைடே இருந்தாலுமே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பக்காவாக ஸ்கெட்சு போட்டு பிளான் பண்ணி ப்ளூ பிரிண்ட்லாம் போட்டு யார் எங்கே வரா எப்படி போகிறா எப்படி வராங்க உள்ளே வராங்க இதெல்லாம் பார்த்து ஸ்கெட்சு போட்டு தான் உள்ளே வருவாங்க. ஆனால் இவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னா நாங்கள் அட்ரஸ் மாற்றி வந்துட்டோம். அட்ரஸ் மாற்றி வந்தவனுங்க 4 மணி நேரத்துக்கு பக்கம் வந்துன்னு உள்ளே தான் இருந்தானே வீட்டுக்குள்ளே தான். எவனாவது வந்து ஃபஸ்ட்டு நீ அட்ரஸ் மாற்றி வரேன்னு சொல்கிறதே தப்பு, அடுத்தது நீ அட்ரஸ் மாற்றி வந்தேன்னு சொன்னவன் 4 மணி நேரத்தில் உனக்கு அங்கே வந்து என்ன அவளை பிடுங்குற வேலையா அப்படின்னு வந்து பார்க்குறவன் கேட்பானா மாட்டானா. இது தான் இது வந்து ஏன் அப்படின்னா மணல் மாஃபியாட்ட மட்டுமே 120 கோடிக்கு மேலே பணம் வந்துன்னு வசூல் செய்யப்பட்டு ஜோதிமணி குறிப்பிட்ட தொகை கம்மி, அதெல்லாம் ரொம்ப கம்மி. அந்த அக்காவுக்கு வந்து நான் தெரியலன்னு நினைக்கிறேன் நான். இதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்கிராப் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்துன்னா அதாவது மொத்தமாக எடுத்து பண்ணுற பிஸ்னஸ் தெரியும். அந்த பிஸ்னஸை ஈக்காட்டு தாங்கல் இருக்கக்கூடிய அசோக்குங்கிற பேரில் 3000 கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுத்து கொடுத்தது அண்ணாமலை. அதுலேருந்து மாதம் பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் வருமானம் அந்த டெண்டர் எடுத்தவரும் கொடுக்குறாரு. ஆமாம், அந்த டெண்டரை எடுத்து கொடுத்ததே அண்ணாமலை பினாமி பேர் ஒன்று. அடுத்தது கரூரில் அண்ணாமலையோடைய வந்துன்னா சொந்த அதாவதுன்னு எப்படி சொல்கிறது சொந்த வழி, அதாவது நெருங்கிய மச்சனன்னு சொல்ல முடியாது, இது உறவினர் வழி வந்து என்ன மச்சனன்னு சொல்லலாம். பிஸ்னஸ் பண்ணுறாரு அவரு, அவருடைய பிஸ்னஸுமே லாரி மணல் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மணல் மாஃபியாவில் பெரிய லெவலில் இருக்கார். கட்சிக்காரங்க கிட்ட பதவி வாங்கி தரதுக்கு 5 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் பணம் வாங்குறாரு. இது என்கிட்ட கட்சிக்காரங்க சொன்னது, என்கிட்ட பாஜக கட்சிக்காரங்க சொன்னது. இப்படி இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐடி கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்காங்களே அவங்கக்கிட்ட போய் உங்களுக்கு இன்கம் டேக்ஸை விட்டுருவேன், உங்களுக்கு இடியை விட்டுருவேன், உங்களுக்கு சிபிஐ விட்டுருவேன்னு சொல்லிவிட்டு இப்போ ஒருத்தன் உள்ளே இருக்கால மலமாடுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் உள்ளே இருக்கால அமர் பிரசாத் ரெட்டி அவன் மூலியமாக மட்டும் வாங்கின பணம் 10 கோடி ரூபாய். இதெல்லாம் இவங்க வந்து ஆந்திரா நெல்லூரில் காளிராஜின்னு ஒருத்தன் பேரில் தான் பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வசூல் பண்ணுற பணம் பூரா ஆமாம் அமர் பிரசாத் ரெட்டி வந்து 4 அதாவதுன்னா அமர் பிரசாத் ரெட்டி 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் ஃபோர்டு ஐகான் ஒரு கார், பழைய கார் அந்த கார் ஐகான், அந்த கார் நிப்பாட்டியே கிட்டத்தட்ட வந்துன்னா 15-18 வருஷம் ஆச்சு. அந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பெரிய சிம்பிள் ஒன்று வச்சுக்கிட்டு அப்படி சுற்றிக்கிட்டு இருந்த அமர் பிரசாத் ரெட்டி இன்னைக்கு ஃபார்ச்சுனரில் இனோவா கிறிஸ்டா அப்படிங்கிற காரில் சுற்றுறதுக்கான பணம் எங்கேருந்து வந்துச்சு? அந்த வசூல் தான், வசூல் தான். இதெல்லாம் தாண்டி விஜயபாஸ்கர் இருக்கார்ல முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், அவரவே குட்கா கேஸ்ல இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் போட்டுதான் அண்ணாமலையோடைய வீட்டுக்காரம்மா இருக்காங்கல்ல அகிலா அவங்களும் விஜயபாஸ்கரனுடைய சொந்த மச்சினிச்சி பேர் சுமதி ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பார்ட்னரா வந்து பல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரு கூட அந்த டீ வாங்கி கொடுத்துக்கிட்டு இதுன்னு ஓடும் கைப்பிள்ளையா இருந்தது யாரு அப்படின்னா அமர் பிரசாத் ரெட்டி. அந்த டீலிங்க்கு முன்னாடி வரைக்கும் ஃபோர்டு ஐகான் காரில் போன அமர் பிரசாத் ரெட்டி, அந்த விஜயபாஸ்கரோட டீலிங்க்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ச்சுனரில் வந்து இதுன்னு ஃபார்ச்சுனர் கிறிஸ்டான்னு சொல்லிட்டு இதுன்னு சுற்ற ஆரம்பிச்சிட்டான். இந்த டீலிங் வந்து எங்கே நடந்துச்சுன்னா நம்மளுடைய இது கொரோனா சமயம் வந்துச்சுல அதிமுக ஆட்சியில், அந்த ஆட்சியில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லைப்ரரியில் நடந்துச்சு, லைப்ரரியில். ஏன்னா அங்கே தான் யாரும் அங்கே வந்து யாருடைய கவனமும் இருக்காது, யாரும் பெருசாக வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க இந்த எல்லா டீலிங்கும் அங்கே தான் நடந்துச்சு. அமர் பிரசாத் ரெட்டின்னு சொல்லணும்னு ஞாபகம் வருது. இப்போ என்ன ஆச்சு, அவர் இப்போ உள்ளே தான் இருக்க முடியுமா? பாஜக ஏதாவது அவர் வெளியில் எடுக்கிற கட்சி ஏதாவது முயற்சி பண்ணுதா? ஆனால் அண்ணாமலை கண்டுக்கல அமர் பிரசாத் ரெட்டி. ஆமாம், யாத்திரை பூரா அமர் பிரசாத் ரெட்டி தான் தாங்கி நடத்தினாரு, அவர் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணுறாரு, அண்ணாமலைக்காக உயிரை கொடுப்பேன் அப்படின்லாம் இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ண போய் தான் நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் பெண்கள் அங்கே தங்கணும். அதாவது கட்சியை சேர்ந்தால் ஆண் நிர்வாகிகளுக்கு மாநில நிர்வாகிகளுக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்டரை போட்டு அதில் யாரெல்லாம் கலந்துக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களோ உங்களுக்கு கட்சியில் பொறுப்பும் இல்லை பதவியும் இல்லைன்னு சொல்லி மிரட்டி, அதில் ஒரு அக்கா வந்து நான் 11 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்துடுறேன் என் வீடு பக்கத்தில் தான் சொல்லியும் கூட இஷ்டப்பட்டா இருங்க இல்லைன்னா கட்சி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க நீ இவன் சத்தம் போட்டு, அந்த அக்கா வந்து நம்மளை மாதிரியான ஆட்கள்கிட்ட சொல்லி அது என்றைக்கு வெளியே வந்துச்சோ அன்னைக்கே அண்ணாமலை இவனை வந்து கொஞ்சம் வந்து தள்ளி வச்சிட்டாப்புல. ஒன்று, இதுக்கு முன்னாடியே சிடிஆர் நிர்மல்குமாரும் அமர் பிரசாத் ரெட்டியும் ரெண்டு பேரும் சேர்ந்து மோடி வராரு மோடி வராருன்னு சொல்லிட்டு மோடியோட ஃபங்க்ஷனுக்காக இவங்க வந்து சென்னையில் இருக்கக்கூடிய இது இருக்குல்லண்ணா இது இருக்குல்ல சோழிங்கநல்லூர் இருக்குல்ல அங்கே இருக்கக்கூடிய 2-3 IT கம்பெனிஸ்ட்டை போய் அண்ணாமலைக்கு தெரியாமல் அந்த அமர் பிரசாத் ரெட்டி பணம் வாங்கி
அது அண்ணாமலைக்கு தெரிஞ்சு யாரை கிட்ட வாங்கினேன்னு சொல்லிட்டு அப்பவே வந்து ரெண்டு பேருக்கும் முட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அண்ணாமலைக்கு என்னன்னா, இவனால அண்ணாமலை வசூல் பண்றாருங்கிறீங்க, அண்ணாமலைக்காக தானே இவரும் வசூல் பண்றாரு, அது வேணாம் தடுக்கிறாரா, இல்ல அண்ணாமலைக்கு வந்து சேரலங்கிறது சேரல, கணக்கு சரியா வரல, அது தெரிஞ்சு கட்டிக்கிறாரு. ஆமா, அடுத்தது அண்ணாமலையை மீறியே அவன் என்ன பண்ணுறது, டெல்லிக்கு போகிறது, பழக்கவழக்கம் வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுறது, ட்ரை பண்ணுறது, அதெல்லாம் எப்படி நான் பொறுத்துக்க முடியுமா? ஒரு வந்து நான் சராசரி மனுஷனால் இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு இருக்க முடியாது, பொறுத்துக்க முடியாது. இல்லை இப்போ வந்து அண்ணாமலை சொன்னது என்னன்னா, அவன் வெளியே இருந்தால் டார்ச்சர் தான், 3 மாதம் உள்ளே இருக்கட்டும், அதிக பிரசங்கிதனமாக பண்ணிக்கிட்டு இருந்தான் உள்ளே இருக்கட்டும்னு சொல்லி அண்ணாமலை சொன்னதுனே. ஆனால் கொடி கம்பம் நட்டதுக்கு கைதாலெலாம் கண்டிக்கிறாரு வெளியில் அண்ணாமலை. அப்போ கண்டிச்சு தானே நான் ஆகணும். ஆனால் கொடிக்கம்ப மேட்டரே நான் வந்து நான் பல இடத்துல சொல்லிட்டேன். கொடிக்கம் அந்த அதாவது அண்ணாமலை வந்து வாடகைக்கு இருக்கக்கூடிய வீட்டின் பேரில் அண்ணாமலைக்கு ஆசை வருது. இது அண்ணாமலை 4-5 பேர்த்துக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது ரெட்டி என்ன பண்ணுறாப்புல, சரி இதை இந்த டீலிங்கை நம்ம முடித்து நம்ம கொஞ்சம் வந்து இதாகிடலாம், நல்லா ஸ்ட்ராங்காகிடலாம், மாநில தலைவர்கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், அந்த வீட்டு ஓனரை மிரட்டி, அதாவதுன்னா வீட்டு ஓனரை மிரட்டி பார்க்குறான், அவர் இதாகலை, படியலை, பணியலை. அடுத்தது அவர் நேரடியாக என்ன பண்ணுறாரு, அண்ணாமலைக்கே ஃபோன் பண்ணி, என்னங்க இந்த மாதிரி அமர் பிரசாத்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறான் அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணாமலை இருந்துட்டு இல்லை இல்லை நான் வந்து டெல்லியில் இது செட்டில் ஆக போகிறேன், உங்கள் வீட்டை வாங்கினுங்கிற நோக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஃபோன் பண்ணி ரெட்டிக்கிட்ட, ஏய் யாரை கேட்டுற அதெல்லாம் பண்ணுன அப்படிங்கிற தலைவர், அதெல்லாம் உள்ள தலைவரே நான் பார்த்துக்கிறேன் தலைவர் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நீ அங்கே சொல்ற அளவுக்கு பேட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து இதை கம்பத்தொன்னு நட்டு அந்த வீட்டை ஆக்கிரமிக்கிறதுக்கான வேலையில இறங்கும் பொழுதுதான் இவன் போட்ட கணக்கு ஒன்று நடந்த கணக்கு வேறாங்க. ஸோ இதுதான் அங்க விஷயம். அதுல கூட பாருங்க கட்சி இப்ப ஆனா ஒன்றும் இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க முன்னாடி நின்று ரொம்ப பில்டப்பாக தாம்பிங்கமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த கோர்ட்டில் இருந்து ஜெயிலுக்கு போகும்பொழுது அந்த இது போலீஸ் வேனில் சொல்கிறான், அவன் நான் வீட்டுக்குள்ளே தாங்க இருந்தேன், எங்கே இருந்தேன், அண்ணாமலையோடைய வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன் அப்படிங்கிறான். நான் கேட்குறேன், அண்ணாமலையே அங்கே இல்லை, உனக்கு என்ன அங்கே வேலை, வீட்டுக்குள்ளே வேலை ஒன்று. அப்போ அண்ணாமலை வீட்டுக்குள்ளே தான் நீ இருந்தானா, வெளியே நின்றுது யார்? ரெண்டு, அங்கே உள்ள கட்சிக்காரங்க நம்மள்ட்ட சொன்னது என்னன்னா, இவன் தான் எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும், டிஜிபிலாம் என் ஃப்ரெண்டு தான், இங்கெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது, வா பார்த்துக்கலாம், கம்பத்தை இந்த கம்பத்தை வைக்காமல் நம்ம அந்த இடத்த விட்டு இது போகக்கூடாது அப்படின்னு மாநில தலைவரே நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு அங்கே உள்ள வந்து கட்சிக்காரங்களெல்லாம் நிற்க வச்சு அன்னைக்கு வந்து நான் ரெட்டி என்ன பண்ணியிருக்காப்ல, ஃபுல் சரக்கில் தான் இருந்திருக்காப்ல, இதை நம்மக்கிட்ட கட்சிக்காரங்க சொன்னது தான். இல்லை அப்போ அண்ணாமலைக்கு தெரியாமையே தான் இந்த கொடி கம்பம் நடந்ததா? அண்ணா என்ன தெரியாது, இவங்களை என்னன்னே சொல்ல முடியாதுண்ணே, இவனுங்க இப்படியும் பேசுவானுங்க அப்படியும் பேசுவானுங்க, அதாவது பிரச்சனை இல்லைனா ஒரு மாதிரி பேசுவானுங்க, பிரச்சனையாட்டால் ஒரு மாதிரி பேசுவானுங்க. அப்போ கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, நாங்கள்லாம் சும்மா தான் பண்ணிட்டு இருந்தோம், இவன் பாட்டுக்கு ஜேசிபிலாம் வம்புழுத்து அடிச்சு விட்டு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு இவன் எந்த பக்கம் பூந்து ஓடினானே தெரியல, ஓடிட்டான், ஓடிட்டானே அந்த இடத்த விட்டு ஓடிட்டானே, இவன் தான் 4 கோடி பேசினான், இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி அமர்ப்பு சாத்திரிட்டியை தொட்டு பார்க்க முடியுமோ, கட்ஸ் இருக்கா அப்படின்னு தான் நான் கேட்டான். இதெல்லாம் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, இவ்வளோ இதாக ஏதாவதுப்பா இவ்வளோ பில்டப்பாக பேசிட்டு எங்களையெல்லாம் கொண்டு போய் அந்த இடத்த வந்து இப்போ நிற்க வச்சுட்டு இவன் பாட்டுக்கு ஓடிட்டான்ப்பா, அவனை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இப்போ திமுக அரசு நினச்சாலும் பாஜக விரும்பல வெளியில் வர்றத. ஆமாண்ணே ஆமாண்ணே, இல்லைனாண்ணே அந்த கட்சியினுடைய இன்னைக்கு அந்த கட்சியில் வந்து முன்னாள் பார் கவுன்சில் தலைவராக இருந்த பால் கனகராஜ் இருக்கார், அவர் இந்த கேஸ் எடுக்கவே இல்லையே. நினச்சா இன்வால்வ் ஏதாவது பண்ணிருக்கலாம், முயற்சி பண்ணலாம், ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வழி பண்ணியிருக்கலாம். ஆமாம், இன்னைக்கு அமர் பிரசாத் ரெட்டிக்கு யார் சப்போர்ட் பண்ணுறோன்னா அவருடைய அந்த ரெட்டி சமுதாயம் இருக்காங்களே அவங்க தான் இன்றைக்கி அவங்க இன்றைக்கி அவருடைய வீட்டுக்காரமாக கூட இருந்து இன்றைக்கி அந்த வந்து கேஸ் போக்குவரத்துலாம் பார்க்குறதுலாம் அவங்க தான் பார்க்குறாங்க. அமர் பிரசாத் ரெட்டி இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க, 3 மாதம் உள்ளே கிடக்கட்டும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு அப்படின்னு பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டீங்களா, அப்படி அதுக்கு என்ன அர்த்தம்? வேற யார், திருச்சி சூர்யா தானே அவர் வந்ததுனால? வந்ததுனால இல்லை அண்ணே, நான் சொல்கிறத நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க, அண்ணாமலை ரெட்டி சூர்யா இவங்க 3 பேருமே ஒரே குட்டையில் ஒருனா மட்டும் தான், சூர்யாவுக்கும் ரெட்டிக்கும் ஆகாது. இது என்னென்னா நான் இங்கே நிற்கணுமா நான் இங்கே நிற்கணுமாங்கிறது தான் ஒரு போட்டி. நீங்கள் ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னா அடிவேலுக்கு சென்டரில் 2 பேர் வருவாங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் வருது, ஏ அண்ணனோட இந்த கை எனக்குடா, ஏ அண்ணனோட இந்த கை எனக்குடா, ஏ அண்ணன் உன்னை கேட்காம இந்த கையை கொடுத்துருவானா, ஏ அப்படி வரும்ல ஒரு விஷயம். அந்த விஷயத்தை வந்து நீங்கள் இந்த பக்கம் ரெட்டி இந்த பக்கம் சூர்யா வச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ என்னென்னா, சூர்யா வந்து இந்த இவங்க டெய்ஸின்னு ஒரு அக்காவை தேவையில்லாமல் அந்த மாதிரிலாம் பேசி அசிங்கப்படுத்தி பேசி கச்சை விட்டு வந்துன்னு அதாவது இது என்ன அது தள்ளி வைக்கப்படுறான். தள்ளி வைக்கப்பட்டதுக்கு அப்புறமாவது வந்துன்னு கம்முன்னு இருந்தானா? இல்லை. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணால், இந்த கட்சி வந்து ஆடியோ வீடியோவுக்கே வந்துங்க பேர் போன கட்சிங்க, அந்த கட்சிக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குங்க, அந்த கல்ச்சர் தாங்க ஆடியோ வீடியோ கல்ச்சருங்கன்னு இவன் சொன்னான் சூர்யா. ஆமாம் சூர்யா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கேசவநாயகத்துக்கு பக்கத்தில் பிராக்கெட்டில் டெய்ஸின்னு போட்டு ஒரு பெரிய குறியீடை வச்சு வந்து கண்டன அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தான்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் வந்து கன்றாவி பிடிச்ச மாதிரி யார் பேசினாலும் என்ன பண்ணாலும் ஃபோனில் வந்து இது ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவன் தான் சொன்னான். இப்படி வந்து கண்டினியூஸாக சொன்னது, அதுக்கப்புறம் வந்து தண்ணியை போட்டு அங்கங்கே பேசுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ் தமிழ்நாடு சேனலில் வந்து நடத்தின ஸ்டிங் ஆப்ரேஷன்லாம் உள்ளே சிக்கியிருப்பான், அதில் யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி பேசி, முக்கியமாக கேசவநாயகம், அது வரைக்குமே கேசவநாயகம் வந்து யாருக்குமே தெரியாமல் இருந்த ஒரு நபர். அவர் வந்து பாஜகவினுடைய மாநில அமைப்பு செயலாளர், ஆர்எஸ்எஸ்ல 30 வருஷமா வந்து பிரச்சாரகாக இருந்தவர், அங்கிருந்து இந்த இது கட்சிக்கு வந்தவர். இப்போ ஆர்எஸ்எஸ் தான் பாஜகவை எப்படி வழி நடத்தும்னா அதுக்கு வந்து இவர் தான் பாலம், அப்படி ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறவர். இன்னும் சொல்ல போனால் பிஎம்கிட்ட வந்து ஃபோன் பண்ணியே வந்து பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர், மாநில தலைவருக்கும் மேலே அவர் தான். ஏன்னா மாநில தலைவர் தனிச்சே எதுவுமே செய்ய முடியாது, மாநில தலைவருங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு முன்னாடி தான், ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிறது இவரு தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை வெட்ட வெளிச்சம் போட்டு வெளியே கொண்டு வந்தது இவன் தான், சூர்யா தான். ஆமாம், இன்னைக்கு வந்து கேசவ விநாயகம் போய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கேசவ மாம்ஸ் அப்படின்னு எல்லாரும் வந்து கூப்பிட்றது காரணம் இவன் தான். இப்படி அந்த வந்து கட்சியில் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து வெளியே போட்டு உடைச்சதுனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆர்எஸ்எஸும் பாஜகவும் சூர்யாவை கட்சியில் சேர்த்துக்க கூடாதுன்னு ஒரு தெளிவான முடிவுக்கு வராங்க. அதனால தான் இப்போ அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த மாதிரி சூர்யாவை 6 மாத காலத்துக்கு தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து நான் 10 மாதம் 11 மாதம் ஆயிடுச்சு, அது வரைக்குமே சேர்க்காத காரணம் அதுதான். இப்போ வந்து சூர்யா என்ன பண்ணுறான், சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், திமுகவுக்கு வந்து இது நூல் விட்டு பார்க்குறாங்க. திமுகவில் தம்பி உனக்கு வந்து தம்பி வாய்ஸ் இல்லை தம்பி, உன இந்த பக்கமே வந்து தம்பி வச்சிக்க முடியாது, அதில் தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்து தம்பி கேட்டுறாத பேசுகிறாத அப்படின்னு எல்லாருமே வந்து கட் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணுறான், சூர்யாவுடைய ஜாதிக்காரரான சிடிஆர் நிர்மல்குமார்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய முன்னாள் ஐடி விங் மாநில தலைவர், அவருக்கும் இது அவருக்கும் அண்ணாமலைக்கும் வந்த சண்டையின் காரணமாக கட்சி விட்டு வெளியே வர்றாரு, அண்ணா அதிமுக போகிறாரு. ஆமாம், இப்போ அவர் என்ன சொல்கிறாரா, நீ இங்கே வந்துடு நான் உனக்கு எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு அதிமுகவுக்கு உள்ளே வந்து இழுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுறாரு. சூர்யா அதிமுக போகிறதுக்காக தான் 3-4 மாதம் பொறுமையாக இருந்தான், இதான் உண்மை, எதுலையும் பேசாம. எடப்பாடி தயாரா இருந்தாரா, எடப்பாடி இந்த விஷயமே தெரியாதா? அதாவது கூட இருக்கக்கூடிய தங்கமணி வேலுமணி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்க. எடப்பாடி கடைசி கட்டத்துல இவனை மட்டும் சேர்க்க முடியாது, இவன் வந்து தண்ணியை போட்டா என்ன பேசுவான் என்ன பண்ணுவான்னு தெரியாது, இவனை வச்சுக்கிட்டு நம்மளால இது சமாளிக்க முடியாது, இன்னொன்று இவன் ஏன் உள்ளே வரானும் தெரியாது, பாஜகவுக்கு உள்ளே போய் பாஜகவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான் முடிச்சு விட்டான், அதனால் இவன் மட்டும் இந்த வந்து என்ன கட்சிக்கு வேணான்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப இது கராராக சொல்லிட்டாரு. மற்றவங்க எல்லாருமே தயார். ஆமாம், தயார். எடப்பாடி மட்டும் தயார். ஆமாம், ஏன்னா எடப்பாடிக்கு ஒரு பயம், இவன் மட்டும் வேணாங்கிற ஒரு பயம் இதுன்னு. அதுக்கப்புறம் வந்து இவன் என்ன பண்ணுறான், சூரிய என்ன பண்ணுறான், திரும்ப அண்ணாமலைக்கிட்ட வந்து பேசுகிறாப்புல, அண்ணாமலைகிட்ட பேசும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து பாஜகவுக்குள்ளே வராமல் இருந்தேன், கேட்காமல் இருந்தேன், என்னைய வந்து திமுகவில் வந்து இதாக கூட கண்டுக்க முடுறாங்க, சரி அதிமுக போனால் பரவாயில்லன்னு பார்த்தா அங்கே என்னைய வந்து நிசனா கூட மதிக்கலாம் பரவாயில்ல, நாயாக கூட மதிக்கலை, இப்போ எனக்கு இப்போ நான் வந்து எந்த கட்சிக்குமே போக முடியாது, எனக்கு அரசியல் எதிர்காலமே இல்லை, அதனால் எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, என்னை வந்து உங்கள் கட்சியில் சேர்த்துருங்க, வேறு வழியே கிடையாதுங்கிறான். உன் அண்ணாமலை நான் விளையாடுறியாடா, நீ வாயை வச்சுட்டு கம்முன்னு இல்லாத எல்லா இடத்துலையும், அதாவது முதல் தடவை அந்த மாதிரி பேசினேன் பிரச்சனையாயிருச்சு முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நீ வந்து சும்மா இருந்தியா, அதுக்கப்புறம் நீ அங்கே பேசுறது இங்கே பேசுறது வாயை விடுறது இப்படி வந்து எல்லாத்த பற்றியும் பேசி கேசவநாயகத்தை பற்றி பேசி இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் ஒன்றுலாம் ஆக்கி வச்சிருக்க, எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு உன்னை கட்சியில் சேர்க்கணும்னு நான் போய் சொல்கிறது அப்படின்னு அண்ணாமலை கேட்குறேன். இது எல்லாமே நமக்கு வந்து சோர்ஸ் சொன்ன தகவல்னே உடனே அதுக்கு வந்து சூர்யா சொல்கிறான், அதெல்லாம் தெரியாது, நீங்கள் நினச்சா சேர்க்கலாம் அப்படிங்கிறான், நான் நினச்சா எப்படா சேர்க்க முடியும், நீ பண்ணி வச்ச வேலை அந்த மாதிரி இடம் அப்படிங்கிறப்ப பார்த்துக்கோங்க, என்கிட்ட நீங்கள் மதுரையில் அந்த இராணுவ வீரரை வச்சு நம்ம எப்படி பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்களாம் உட்காந்து இது ஸ்கெட்சு போட்ட வீடியோ அடி வேண்ட இருக்குது. அடுத்தது யாராருக்கு இது ஹனி ட்ராப் பண்ணணும், யார் யாரை கவுக்கணும், எப்படி கவுக்கணும், எங்கே கேமரா வைக்கணும், யார் மூலியமாக பண்ணணும்னு நீங்கள் பேசின அது சம்மந்தமான ஆடியோ வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எப்படிலாம் நம்ம வந்து இந்த திராவிடங்கிற ஒரு இது இருக்குல்ல, கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்டை மக்கள் மத்தியில் நம்ம எப்படி வந்து தப்பாக கொண்டுட்டு போகணும், பெரியாரை நம்ம எப்படி தப்பாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான நீங்கள் போட்ட பிளான்ஸ்க்கு உண்டான ஆடியோ வீடியோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கட்சியை சேர்ந்த சில முக்கியமான புள்ளிகளுடைய அந்தரங்க ஆடியோ வீடியோக்கள் யான்ட்டி இருக்குது. நீங்கள் எனக்கு வந்து அதாவது நான் கேட்குறத நீங்கள் எனக்கு பண்ணித்தரலன்னா இது வந்து மாதத்துக்கு ஒன்று, இது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு என்கிட்ட கண்டென்ட் இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். இப்போ அண்ணாமலை வந்து என்னடா சொல்கிற, ஆமாம் அப்புறம் வந்து எனக்கு நீங்கள் ஒன்று பண்ணால் அப்போ நான் உங்களுக்கு நான் உங்களாதுக்கு பண்ணுவோம்ல, இன்றைக்கி என்னுடைய அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போயிருச்சு இல்லை, நான் மட்டுக்கு அந்த அம்மாவை தானே ஃபோனில் திட்டினேன்,
நீங்கெல்லாம் சேர்ந்து தானே அதை எடுத்து வெளில ஒட்டி இன்றைக்கி நீ ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டீங்க அப்படிங்கிறப்ப என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் மட்டும் அப்போ அப்போ வந்து நீங்கள் மட்டும் இதை அது பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கலாமா அது அதுக்கு வந்து நான் எப்படி விடுவேன் எனக்கு கெட்டு போனால் உங்களுக்கும் கெட்டு போகணும் அப்படின்னு வந்து என்ன சின்ன பிள்ளை மாதிரி நின்றுட்டு சத்தம் போட்டு அடம் பிடிச்சிருக்கான் சூர்யா. இது வந்து ஃபோன்லையா நேர்லையா? நேரில் ஃபோன்லேயும் சில விஷயங்கள் பேசியிருக்கான் நேரடியாகவும். இது வந்து ஃபோனில் பேசுனதுக்கப்புறம் அண்ணாமலை நேரில் வரா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வர வச்சும் பேசுகிறாரு, நேர்லேயும் பேசியிருக்கான். இதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா கேசவநாயகத்தை கூப்பிட்டு பேசுகிறாரு, ஐயோ என்னையா பண்ணலாம் இந்த மாதிரி அவன் மாதிரி சொல்ல அவர் சொல்லியா என்ன அதான் சொல்கிறாரு, அவனை கட்சியில் சேர்க்கணுமா, நான் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தேன், இன்றைக்கி எல்லோரும் என்னை வந்து மாம்சு மாம்சுன்னு கூப்பிட்டு வம்பளுக்கிறானுங்க, அதுக்கு காரணமே அவன்தான். இதில் என் பேருக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் டெய்ஸின்னு அவன் யாரை கேட்டு போட்டான், இதெல்லாம் வந்து நான் கேசவநாயகம் கேட்டது. இப்படி நம்ம கட்சி சங்கம் ஆர்எஸ்எஸை பற்றி வெளியே சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டி நம்ம கட்சினாலே ஆடியோ வீடியோ கட்சி அப்படின்னு ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வச்சுருக்கான். அதை இவனே ஒப்புதல் வாக்கு மூலமும் கொடுத்துருக்கான். இப்படிப்பட்டவனை கட்சியில் சேர்த்தா நம்மளை யாராவது சரின்னு ஏற்றுப்பாங்களா நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப அண்ணாமலை சொல்கிறாரு, ஜி அதெல்லாம் வந்து ஜி சரிதான் ஜி, ஆனால் அவன்கிட்ட வந்து சில ஆடியோ வீடியோலாம் இருக்கான் ஜி. கேசவன் ஐயோ இன்னும் வேறு வச்சுருக்கானா அப்படின்னு கேசவநாயகம், ஆமாம் ஜி இந்த மாதிரிலாம் இருக்கான், இந்த மாதிரிலாம் இருக்கான், என்ன ஜி பண்ணுறது வடிவேலுக்கு கிண்டிடுவேன் சொல்லிட்டு கடைசியாக வடிவேலுக்கு படம் போட்டு காமிச்சிருக்காங்க. அப்ப அவங்க கேட்பான், எங்கடா நீ நடா கூட வந்த உங்களுக்கு ஸ்பெஷல் ஜூம் வச்சிருக்கோம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி சூர்யா வந்து அண்ணாமலையிட படம் போட்டு காட்டுறாங்க, இங்க பாரு என்ன பேசியிருக்க பாரு என்ன பண்ணிருக்க பாரு. அப்பதான் அண்ணாமலையை நம்ப ஆரம்பிக்கிறாரு இவன் கிட்ட இருக்கு. இது வந்து ஆடியோ வீடியோ சூர்யா மட்டும் எடுக்கலண்ணே, அதாவது வந்து சூர்யா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான், இந்த கட்சி வந்து ஆடியோ வீடியோவுக்கு வந்து நான் பேர் போன கட்சி, எல்லாத்துக்கிட்டையும் இந்த வந்து பழக்கம் உண்டுன்னு. அப்படி எவன்லாம் எடுத்து வச்சுருந்தானோ எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி இவன் ஒரு பேக்கப் கையில் வச்சுக்கிட்டான். இப்போ ஏன் லெவலுக்கு என் கிட்டே வந்து 10-15 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவன் லெவலுக்குலாம் சொல்லவா வேணும், ஏன்னா அவன் ஏன்னா அந்த இதில் ரொம்ப டீப்பாக உள்ளே இருந்தான்ல. அப்போ அதை வச்சுக்கிட்டு அண்ணாமலைக்கே படத்தை போட்டு காமிச்சு மிரட்டுறான். இப்போ அண்ணாமலையும் கேசவநாயகமும் இது இதில் வந்து நம்ம எதுவும் அப்போ இது இதில் கேசவநாயகம் என்ன சொல்கிறாருன்னா, இதில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, வாங்க நம்ம அங்கே பேசலாம்னு சொல்லிட்டு பிஎல் சந்தோஷத்தை பேசுகிறாங்க. பிஎல் சந்தோஷ் என்ன அவனை போய் எப்படி சேர்க்கறது, இந்த மாதிரி ஆல்ரெடி ஸ்டேட்டில் ரொம்ப இதாக இருக்கே எப்படி சேர்க்கறதுன்னு கேட்க உடனே அதுக்கு அண்ணாமலை சொல்லியிருக்காரு, நான் தற்கொலை பண்ணிக்கிறதும் இந்த வார்த்தை உண்மை, நான் தற்கொலை பண்ணிக்கிறதும் பண்ணிக்காமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. யார் அண்ணாமலை சொல்கிறார்? அண்ணாமலை, என்னுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சுது, சரி என்னையே விடுங்க, பாஜக தமிழ்நாட்டில் வந்து மீண்டும் கொஞ்சமாவது மேலே வரணுமா இல்லை அஸ்தமனம் ஆகணுமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவன் அந்த ஆடியோ வழியெல்லாம் விட்டான்னா இன்னும் மக்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப ஒரு வந்து பெரிய விருப்புணர்வு தான் உண்டு பண்ணும் நம்ம மேலே, ஏன்னா அப்படிப்பட்டது கையில் வச்சுருக்கான். சரி அந்த ஆடியோ வீடியோ அவன்கிட்ட மட்டும் தான் இருக்குன்னா கூட நம்ம இதை அவனை ஏதாவது பண்ணலாம் மிரட்டலாம் ஏதாவது செய்யலாம், அவன் என்ன யாராட்ட கொடுத்து வச்சுருக்கானே தெரியல. ஏன்னா அவன் இதுன்னு இந்த வார்த்தையும் சொல்லியிருக்கான், நீங்கள் என்னை என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு அதாவது எந்த எல்லைக்கும் போவீங்கன்னு தெரியும், ஆனால் இது எல்லாம் ஏன்ட்ட மட்டும் கிடையாது, இது நான் வந்து பல இடத்துல கொடுத்து வச்சுருக்கேன், எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட இது பல பிளாக்கில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு இருக்கான். யார்? சூர்யா. சூர்யா சொல்லிட்டு இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 10 நாளாக போயிட்டுருக்கு, இந்த ப்ராசஸ் 10 நாளாக போயிட்டுருக்கு. இப்போ அமர் பிரசாத் ரெட்டி வெளியே இருந்தானா அவன் என்ன பண்ணுவான், சூர்யாவை நீங்கள் கட்சியில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுவான் அண்ணாமலைக்கு. ஏன்னா ஏன்னா அண்ணாமலையும் அவனும் சேர்ந்து செஞ்ச கலவணைத்தனங்கள் அதிகம். இப்போ அவன் வந்து நான் வெளியே வந்து அண்ணாமலை என்னென்னலாம் செஞ்சாருன்னு சொன்னான்னா அதுவே 1 வருஷத்துக்கு இருக்கும் கண்டென்ட்டு. அண்ணாமலையும் ரெட்டியும் செஞ்சு இதுன்னு அதாவது ரெட்டியும் அண்ணாமலையும் சேர்ந்து என்னென்னலாம் செஞ்சோம்னு சொல்லி ரெட்டி வந்து வெளியே பேச ஆரம்பித்தானா அந்த கண்டென்ட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் இருக்கும். இப்போ அண்ணாமலை என்ன பண்ணுறான், இவன் வந்து அங்கேயே இருக்கட்டும் உள்ளே இருக்கட்டும் நம்ம முதல்ல வந்து இவனோட பஞ்சாயத்தை முடிப்போம் அப்படின்னு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அண்ணாமலையும் அதிமுகவில் சேர்க்கறது எவ்வளவோ கேட்டு போகிறாரு, முடியாதுன்ட்டாங்க. இப்போ சூர்யா என்ன சொல்கிறான்னா, என்ன விளையாட்டு காட்டுறீங்களா, இவ்வளோ சீரியஸாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அங்கே கேட்குறீங்க இங்கே கேட்குறீங்க, அப்படிலாம் நீங்கள் என்னை ஒன்று வந்து பார்த்துலாம் அதான் இது என்னது அப்படிலாம் நீங்கள் வந்து பாஜகவில் சேர்க்க சொன்னால் நீ அண்ணா அதிமுகவில் சேர்க்க போறியான்னு கேட்குறாரு. ஆ அப்படிலாம் நீங்கள் எனக்கு ஒன்றும் இது என்னது ரெக்கமெண்ட்லாம் பண்ண வேணாம் பாவம்லாம் பார்க்க வேணான்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாயந்தரம் சொல்கிறான். ஐ மீன் இன்றைக்கி வந்து நான் அதாவது நான் ஒரு வந்து நான் சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கி வந்து நான் சாயந்தரமாக சொல்கிறான், இன்னும் 24 மணி நேரத்தில் சூர்யாவை நீங்கள் கட்சியில் சேர்க்கலைன்னா
என்ன நடக்கும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறோம் போறோம் நேர்ல. ஆமா, அப்ப சூர்யா கேட்கிற பதவி என்ன அப்படின்னா, மாநில அதாவது மாநில அதாவது பேரன்பாடியில் வந்து மாநில துணைத் தலைவர் கேட்குறான் சூர்யா. ஆனால் கேசவ நாயகம் அண்ணாமலையும் அதெல்லாம் போட்டால் அவ்வளோதான் முடிஞ்சிடும், அதெல்லாம் போட்டால் கட்சிக்காரங்க கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க, இதுக்கே கட்சிக்காரங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துட்டு தான் அண்ணாமலை என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரமாக தான் போடுறாங்க, பொறுப்பு போடுறாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் காலையிலே தெரியும் சூர்யாவுக்கு வந்துன இந்த மாதிரி திரும்ப அதாவது கட்சிக்குள்ளே வந்துன கொண்டு வராங்கங்கிறது எங்களுக்கெல்லாம் காலையிலே தெரியும். அப்போ இதுதான் முன்னாடி வந்து ஓபிசி அணியில் வந்து என்ன இதில் இருந்தாலும் பொறுப்பில் இருந்தோன்னா அந்ததே கொடுக்குறாங்க, மாநில பொதுச் செயலாளர் நான் கொடுக்குறேன், அதுவுமே சூர்யா வேணான்னு சொல்லிட்டு தான் கம்பல் பண்ணான். எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு நீங்கள் பேரன்பாடியில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, டே நீ பண்ண வேலைக்கு உன்னை கட்சிக்குள்ளே கொண்டு வரது பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதில் வந்து திரும்ப வந்துன்னு கண்டினியூ பண்ண வச்சுருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, சூர்யா வந்தது வந்து யாருக்கும் பிடிக்காத காரணத்தினால தான் ஒரு மாநில நிர்வாகி முக்கியமான நிர்வாகிகளாக இருக்கட்டும் மூத்த நிர்வாகிகள் யாருமே அதை ஆதரித்து பேசலை, அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலை, அதை பற்றி வாயை கூட திறக்கலை, அது அதை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தாண்டி சூர்யாவோட சொந்த ஊரான ட்ரிச்சிராப்பள்ளி இருக்கல திருச்சி, அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சி நிர்வாகிகளும் நாங்கள் பதவியை ராஜினாமா செய்கிறோம், இவன் கட்சை இந்த அளவுக்கு கேவலமாக பேசுனதுக்கப்புறம் அவனை நீங்கள் கட்சியில் சேர்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி இருக்க முடியும், அப்போ வந்து மக்கள் வந்து எங்களை எப்படி மதிப்பாங்க, எங்களை எப்படி ஏற்றுப்பாங்க, ஏன்னா அவனே சொல்கிறான் இந்த கட்சியோடைய வந்து கல்ச்சரு ஆடியோடைய கல்ச்சருன்னு சொல்கிறான், திரும்ப அவனே நீங்கள் வந்து இது கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டா அப்போ அவன் சொல்கிறதெல்லாம் இது உன்னது அப்போ அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் ட்ரிச்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநில அதாவது ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகிகளும் மாவட்ட தலைவர் உட்பட ராஜினாமா செய்ய தயாராக இருந்தாங்க. கேசவநாயகன் நேரடியாக திருச்சிக்கு போய் உங்கள் எல்லாத்துக்கு ஆள்லையும் நான் விழுகிறேன், கொஞ்சம் கம்முன்னு இருங்க, இந்த இது என்னது இதுன்னு வர வந்து 2024 எலெக்ஷன் வரைக்கும் பொறுமையாக இருங்க, இதில் நம்ம எதுவும் வந்து பெருசாக சண்டை போட்டுக்க வேணாம், அவன் பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், அவனை நம்ம வந்து இப்போ ஏதாவது நம்ம வந்து சூர்யாவை வெளியே அமிச்சாலோ இல்லை சூர்யாவை நம்ம நோண்டினாலோ அண்ணாமலையோடைய அரசியல் வாழ்க்கை மட்டும் போக போகிறதில்ல, பாஜகவினுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்காலமே கேள்விக்குறி ஆகிடும், அதனால் தயவு செஞ்சு எனக்காக பொறுமையாக இருங்க அப்படின்னு கேசவநாயகன் கெஞ்சி கதறி அதாவது நான் உங்கள் எல்லாத்தோடைய காலில் கூட விழுறேன் அப்படின்னு கேட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்படி தான் வந்துன்னு ட்ரிச்சி சூர்யாவை கட்சிக்குள்ளே சேர்த்தாங்க. ட்ரிச்சி சூர்யா உள்ளே வரணுங்கிறதுக்காக தான் அமர் பிரசாத் ரெட்டியை கண்டுக்கல, ஆனால் அது மட்டும் காரணம் தன்னை கண்டுக்கலங்கிற கோபம் அமர் பிரசாத் ரெட்டி இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும், வெளியே வந்ததுக்கப்புறம் அவனை எப்படி சமாளிக்க போகிறாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பல்வேறு கருத்துக்களை பதிவு பண்ணதற்கு நன்றி சார். அண்ணா ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.